வணக்கம் ஆதன் தமிழ் மக்களே, நம்ம தொடர்ந்து வந்து எல்லா மேட்சோட ஐபிஎல் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வேலையில் இன்னைக்கு ஆர்சிபி வெர்சஸ் மும்பை மேட்ச் கேட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் மேட்ச் சுவாரஸ்யமாக போச்சுன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இடையிலேருந்து கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து வேறு லெவலில் போச்சு. குறிப்பாக சொல்லணும்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் வந்து யார்டா ஜெயிப்பா யார்டா ஜெயிப்பான்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறையாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. இல்லையா மேட்ச் வந்து டைல முடிஞ்சாலும் சூப்பர் ஓவர், ஓகே சூப்பர் ஓவர்லையாவது நம்ம வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா சூப்பர் ஓவரோட லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் வந்து த்ரில்லிங்காக தான் போச்சு. ஸோ அப்படி இப்படி ஒருவே ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. என்ன தான் மேட்ச் வின் பண்ணாலும் ஓப்பனிங்லேருந்து என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கல. ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தது நம்ம ஆர்சிபி தாங்க. படிக்கிறதும் ஃபின்ச்சும் சும்மா வேறு லெவல் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. சொல்ல போனால் படிக்கல வந்து அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ரெண்டாவது மேட்ச் சுமாராக விளையாண்டாலும் மூணாவது மேட்ச் வேறு லெவல் பின்ட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபின்ச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சும் ஒழுங்காக விளாட்ல, செகண்ட் மேட்ச் ஒழுங்காக விளாட்ல, பட் மூணாவது மேட்ச் வந்து வேறு லெவல் பின்ட்டார். ஸோ இதுக்கப்புறம் இவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் பிளேயர்னா இவர் தான் சொல்லணும். ஸோ ஏன்னா ஒட்டுமொத்த மக்களுமே யாருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா விராட் கோலிக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சும் இவர் வந்து அந்தளவுக்கு விளாட்ல, செகண்ட் மேட்ச் அந்தளவுக்கு விளாடல, பட் இந்த மேட்சாவது எப்படியாவது தூள் கிளப்பான்னு பார்த்தா இந்த மேட்சும் புதுசாக போயிட்டார். பட் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏபிடி ஏபிடியை பற்றி சொல்லவே வேணாங்க. மனுஷன் எப்படி போடலாம் அடிப்பாப்பில், இவருக்கு வயசாயிச்சுன்னு யாருங்க சொன்னால் இன்னமும் போட்டு கிளி கிளியும் கழிச்சிருக்காரு. ஸோ அப்படி இப்படின்னு மேட்ச் விளாண்டு 201 டார்கெட் வைக்கிறாங்க. அந்த பக்கம் மும்பை இந்தியன் சைடு பார்த்தீங்கன்னா பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா போல்ட் மட்டும்தான் 2 விக்கெட் எடுத்து மினிமம் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தான் ஸ்கோர் கொடுத்துனா சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் வர்றாங்க, நம்ம ரோஹித் சர்மாவும் டீக்காகும் வர்றாங்க. வந்த விதத்தில் 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் வர்றா, நம்ம சூரியகுமார் யாதவ். ஸோ இவராவது நல்லா விளையாடுவார்னு பார்த்தா அவரும் அவுட் ஆகிறாரு. அவரை தொடர்ந்து இஷான் கிஷானும் நம்ம ஹட்ரிக் பாண்டியாவும் பார்ட்னர்ஷிப் போகிறாங்க. இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த வித 4-6 அடிக்காமல் லைட் லைட்டாக டொக்குஷன் ஆடிட்டுருக்காரு. அந்த பக்கம் வந்து ஹட்ரிக் பாண்டியாவும் வந்தார், ஒரு 6 போட்டார், அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போயிட்டார். நெக்ஸ்ட்டு இஷான் கிஷானும் நம்ம பொலாடும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. பொலாடு அதாவது மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனுங்க. அதாவது ஒரு டீமில் வந்து 9 விக்கெட் விழுந்தாலும் பொலாடு நின்னார்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக நம்ம நம்பலாம். அதே மாதிரி தான் இந்த மேட்ச் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் இஷான் கிஷான் வந்து பொறுமையாக விளையாடுகிறவர், செம்மையை அடித்து தூள் கழுவி 4-6 தாறு மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம பொலாடு சொல்லவா வேணும், நம்ம இஷான் கிஷான் வந்து பொலாடுக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்கலங்க, எல்லா ஸ்ட்ரைக்கும் இவரே தான் ஆனார். எப்படா பொலாடுக்கு ஸ்ட்ரைக் போவோம், எப்படா பொலாடுக்கு ஸ்ட்ரைக் போவோம் அப்படின்னு பார்த்து ஒரு வகையாக பொலாடு கிடச்ச சைக்கிள்லாம் மிதிச்சு மேஜ் ஆடாங்கன்னு சொல்லணும். ஒரு பக்கம் 99 ரன், நம்ம 99 ரனில் இருக்கும்போது நார்மலான பேர்லாம் என்னங்க நினைப்போம், ஒரு சிங்கிள் 30 100 போலாம் தான் நினைப்போம். ஆனால் இஷான் கிஷான் அப்படி இல்லை, அந்த பால் 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டார். இன்னொரு பக்கம் பொலாடு அவர் வந்து 60 ரன் எடுத்து நாட் அவுட்டாக இருந்தார். மேட்ச் வந்து டைல முடிஞ்சுங்க. நெக்ஸ்ட் சூப்பர் ஓவருங்க. இந்த சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா நம்ம பொலாடும் ஹட்ரிக் பண்ணியாக தான் இறங்கினாங்க. எல்லாரோட கேள்வி என்னன்னா இஷான் கிஷான் வந்து ரோஹித் சர்மா இறக்கிருக்கலாமே, ஏன் இறக்கல? ஏன்னா ரோஹித் சர்மா வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா இஷான் கிஷான் ரொம்ப டயர்டாக இருப்பார், அதனால நம்ம ஹட்ரிக் பண்ணி இறக்கலான்னு. ஆனால் நம்ம இஷான் கிஷான் வந்து செம்ம ஃபார்மில் இருக்காரு, அவர் விடுந்தால் 2 6 கழிச்சிருப்பாரு. பட் பார்த்தீங்கன்னா 6 பால் கேள்றதுனா சொல்ல போனால் ஷைனி வந்து இந்த சூப்பர் ஓவரை செம்மையாக போட்டால் தான் சொல்லணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிப் சைலேருந்து விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸ் வந்தாங்க. பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் பும்ரா தான் போட்டார். பும்ரா வந்து இந்த ஓவரை செம்மையாக அசைச்சார். மூஞ்சளவுக்கு அவரால் எவ்வளோ கட்டுப்படுத்த முடியும் அவர் கட்டுப்படுத்தினார். பட் லாஸ்ட் பால் மட்டும் கொஞ்சம் லூஸாக போட்டார். அந்த பால் நம்ம விராட் கோலி வெலாசி 4 ஆகி மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் அந்த ஓவரால் மேட்ச் நடந்தது. இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்லாம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ச் வந்து ஓப்பனிங் ஒரு அழகான கேட்ச் கொடுத்தாங்க, அந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. பொலாடும் 2-3 கேட்ச் கொடுத்தாங்க, அந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தாங்க 4 ஓவர் போட்டு 12 ரன் கொடுத்துருக்காரு. மற்ற எல்லாருமே 30 மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் அப்படி இப்படின்னு விளையாண்டு ஒரு ஆர்சிபி திக்கி திணறி தான் வின் பண்ணியிருக்காங்க சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, நெக்ஸ்ட் மும்பை யாருக்கு விளாட போகிறாங்க, ஆர்சிபி யாருக்கு விளாட போகிறாங்க, மேட்ச் எப்படிலாம் இருக்க போகுது, யார் வந்து செமிஃபைனல் ஃபைனல் போவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம ஆதன் தமிழில் பார்த்துட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய ஐபிஎல் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கேன். டேக் கேர், பாய் பாய்.